வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்றைய கேள்விக்கான பதில் இன்றைய நாளுக்கான கேள்வியை நாம் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கிறீர்கள், மிகச்சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் அப்படின்றது தான். இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த வசனம் வருகிறது. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஸோ நம்ம அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாட்டிலிருந்து ஒரு கேள்வி எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒருத்தருக்கு ஒரு கடிதம் எழுதுறாருங்க, அதாவது நிருப பாடத்தில் வருது. அவருக்கு வந்து சொல்கிறாரு, அதுதான் இந்த விஷயம். ஸோ அந்த கேள்வி நான் வாசிக்கிறேன். டேஷ், அதாவது எந்த சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அதுதான் கேள்வி. திரும்பவும் வாசிக்கிறேன். எந்த சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாருங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான க்ளூ நான் கொடுத்துட்டேன். தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.